Welcome to House Kitchen. இன்னைக்கு ஹவுஸ் கிச்சன்ல பருப்பு ரசம் முருங்கைக்காய் கூட்டு இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பருப்பு ரசம் பண்றதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல ரெண்டு தக்காளி, ஒரு 4 டேபிள்ஸ்பூன் தோரம் பருப்பு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இதுல கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 3-4 விசில் வச்சுக்கலாம். பருப்பு குக் ஆகட்டும். அடுத்ததா புளி ஊற வைக்கிறதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதுல ஒரு சின்ன சாம்பார் வெங்காயம் சைஸ் அளவு புளி சேர்த்துட்டு அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். கூட கொஞ்சமா தண்ணியை ஆட் பண்ணிடுறேன். இது ஊறிட்டு இருக்கட்டும். ரசத்துக்கு மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாமே இடிச்சிடலாம். அதுக்காக ஒரு உரல் எடுத்திருக்கேன். அதுல 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 10 பல் பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து இடிச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா இடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம். குக்கர்ல வேக வச்ச பருப்பு தக்காளி ரெடி ஆயிருச்சு. இப்போ இதுல நம்ம ஒரு சின்ன வெங்காயம் சைஸ் அளவு புளிய தண்ணியில ஊற வச்சிருந்தோம்ல, அதை வந்து கரைச்சு இதோட சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே ஒன்னா மேஷ் பண்ணி விட்டுருந்தோம். ரசம் பண்றதுக்காக ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். அதை ஹீட் பண்ணிட்டு, ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் எண்ணெய், பருப்பு ரசம் அப்படிங்கிறதுனால 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் ஒரு 5-6 வெந்தயம், கூடவே கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் நம்ம உரல்ல இடிச்ச பூண்டு அதெல்லாம் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு 3 செகண்ட் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். ரசம் நல்லா தண்ணியாக இருக்கணும்ல, அதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த ரசத்துக்கு தேவையான அளவு சால்ட். ரசம் கொதிக்க விட்டுறக்கூடாது, நல்லா சூடேறி அப்படியே லைட்டாக நொர பொங்கி வரும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஒரு கை நிறைய கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ரசம் சைட்லலாம் இந்த மாதிரி பொங்கி வர மாதிரி வருதுல, இப்போவே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான பருப்பு ரசம் ரெடி ஆயிருச்சு. முருங்கைக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஆயில் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கடுகு வெடிச்சு உளுந்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 2 வத்தல், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறமா ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கணும். வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. இப்போது ஒரு 3 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி கீறி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதை சேர்த்துடுறேன். கூடவே முருங்கைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இந்த முருங்கைக்காய் நல்லா வேகணும். கூடவே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் தேங்காய், 1/2 கை அளவு சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். முருங்கைக்காய் ஒரு 50% அளவு குக் ஆயிடுச்சு. இப்போது நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த தேங்காய், முருங்கைக்காய் எல்லாமே ஒன்று சேர்ந்து குக் ஆகணும். நம்ம பச்சையாக வெங்காயம்லாம் அரைச்சிருக்கோம்ல, அதோட ராஸ்மெல்லாம் போகணும். போய் இந்த தண்ணி எல்லாமே வற்றி கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வெந்துடணும், வேகட்டும். அவ்வளோதான், முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. மசாலாவோட நல்லா முருங்கைக்காய் கோட்டாகி குக் ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பருப்பு ரசம் வித் முருங்கைக்காய் கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்தது அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த காம்போ ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.